மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் காணலாம். சொன்னால் 1707 ஃபீடர்கள் இருக்கின்றன. அதில் 177 ஃபீடர் மட்டும்தான் இன்னும் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. திருவள்ளூர் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 596 176 இருக்கின்றது. செங்கல்பட்டை பொறுத்தவரை 451 154 இருக்கின்றது. காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை 322 152 ஃபீடர் இருக்கின்றன. கடலூர் விழுப்புரத்தை பொறுத்தவரை அந்த பகுதி தான் அதிகமான மழை பெய்தது. இருந்தாலும் கூட புயல் வேகத்தை விட மின்சார வாரியம் வேகமாக வேலை செய்து இப்பொழுது கடலூர் மாவட்டத்தில் வெறும் 28 ஃபீடர் மட்டும்தான் இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் 70 ஃபீடர்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இதில் 80% இந்த 28 மணிக்கும் நாங்கள் கொடுத்து விடுவோம். பேலன்ஸ் இருப்பது நாளைக்கும் கொடுத்து விடுவோம். சென்னையை பொறுத்தவரை நாங்கள் நேரடியாக சென்று நானும் மின்வாரிய தலைவரெல்லாம் அதிகாரிகளெல்லாம் சென்று நேரடியாக ஆய்வு செய்த போது பெரும்பாக்கம் பகுதி மடிப்பாக்கம் அந்த பகுதியிலே தண்ணீர் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் முழுமையாக அங்கே மின்சாரம் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. அது மின்சார வாரியம் அதே போல் மாநகராட்சியும் தண்ணீர் வெளியெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். தண்ணீர் வடிவடியாக அந்த பகுதியில் மின்சாரம் கொடுக்கப்படும். அதே போல் இதுகாரம் பாதிக்கப்பட்டது எங்களுக்கு கணக்கு வந்திருப்பது வெறும் 144 மின்கம்பங்கள் மட்டும்தான். அதே போல் பெரிய அதாவது HD லைனில் இருப்பது வெறும் 10 கம்பங்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சப்ஸ்டேஷனும் பாதிக்கப்படவில்லை, ஒரு EHT டவரும் பாதிக்கப்படவில்லை. இந்த நிவாரணம் பொறுத்தவரை அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கின்றது. இதை 8 மணிக்கும் நாங்கள் 80% இன்று இரவுக்கும் முடித்து விடுவோம். மீதி இருப்பது நாளை. இல்லை சார், மற்ற
இருக்குதோ அங்கதான் எல்லாம் எங்களுக்கு பொதுமக்கள் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி சாதாரண மக்களா இருந்தாலும் அரசுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். நாங்க எங்கெங்கெல்லாம் தண்ணி இல்லாம இருக்கோம் அங்கெல்லாம் உடனே கொடுத்துடுறோம். தண்ணி இருக்கிற பக்கம் தண்ணி எடுத்துட்டு கொடுக்குறோம். படச்சவா வேற்றுமை பாக்கல, அப்ப நீங்க யாரு? அதிகாரிகளோடு நாங்களும் கலந்தாலும் சேர்த்து நான் விரைந்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன்.